நண்பர் நண்பர்களே நான் உங்களை அனுப்பித்தேன் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இப்போ சொல்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ போன சாப்டர்ல பாத்தீங்கன்னா அதாவத அரக் அப்படின்ற ஒரு காடை போட்டு தலையை பார்த்தீங்கன்னா அடுத்த வேட்டைக்கு கிளம்பிக்கொள்ள டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளை கத்தி அந்த குட்டி ஃப்ரெண்டை கூப்பிடுவோம் அந்த குட்டி ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா யாரோ தட்டி விடற மாதிரி இருக்கும் யாரும் என் கத்தி தட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம டங்கு தோப்பு வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இந்த பக்கம் யாரு நம் நண்பி நண்பளை நான் உங்களித்தன் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நம்ப சொல்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா அரக் அப்படின்ற ஒரு கார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை போட்டுட்டு தலையை பார்த்தீங்கன்னா அடுத்த வேட்டைக்கு கிளம்ப அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட குட்டி ஃப்ரெண்டு அவனோட குட்டி நண்பன் கத்தி கூப்பிட்றான் அப்போ அந்த கத்தி வரக்குள்ள அதை யாரோ தடுத்து விடுறாங்க யாரா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம ட்ரங்க் தோப்பாரா ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையம் ஷாக் ஆக ஸோ அதே ஷாக்கோட போன சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த சாப்டரில் யார் அந்த ட்ரங்க் எந்த டைமில் சேர்ந்தவன் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வந்து பார்த்து அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலாம் மறக்காம subscribe பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம தலைவர் அல்ட்டா உஜிட்டோட ஃபானா இருந்தா ஒரு லைக்கே தட்டி விட மறக்காதீங்க and so time waste பண்ணாம வாங்க வீடியோக்குலாம் சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை டூ தான் கட்டாங்க மனுஷன் பார்த்தீங்கன்னா ட்ரங்கை பார்த்தேன்னா ரொம்ப ஷாங்க் ஷாங்காய் ஆஹா மகனே ட்ரங்க் என்னோட அன்பு மகனே உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்ட ட்ரங்கை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான் அடச்சா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் இங்க இருக்கிற காட் ஏஞ்சல் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நான் ரொம்ப லேட்டாக வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரங்க் அவனுக்கு அவனே பேசிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வெஜிட்டா சாரி வெஜிடூ மனுஷன் பார்த்தீங்கன்னா அழுகுறான் ஐயோ நம்ம தலைவர்கள் கண்ணீரா வெஜிட் பார்த்தீங்கன்னா அழுகுறான் ட்ரங்க் மகனே உன்னை பார்த்து ரொம்ப நாள் இல்ல ரொம்ப வருஷம் ஆச்சுரா அதாவது டே அப்பா கொஞ்சம் பாசமே இல்லையா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நீ எப்படி ஊரோட இருக்க எனக்கு தெரிஞ்சு பல்மா உங்க அம்மா வந்து கேக்கராட்டை வச்சு அனுப்பின மாதிரி ஏதாவது ஸ்பேஷிப்பில் வச்சு அனுப்பிட்டாளா பூமி அறியகுள்ள இது எப்படி நடந்துச்சு மகனே நீ எப்படி ஊரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸோ இதை கேட்ட ட்ரங்க் பார்த்தீங்கன்னா வெஜிட் ரொம்ப ஓவர் எமோஷன் ஆகாதீங்க அதாவது நான் வந்து வேற டைமில் சேர்ந்தவன் அந்த டைம்ல இல்லை என்னோட அப்பா என்னோட அம்மா பல்மா எல்லாரும் எனக்கு இருக்காங்க ஸோ நான் வந்து உங்க மகன் கிடையாது நான் ஒரு வேற டைமில் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க் வந்து வெஜிட் பார்த்து சொல்றான் அப்போ வெஜிட் வந்து ஐயோ என்ன சொல்ற பட் பரவாயில்ல நீ எனக்கு ஒரு மாவு தான் அப்படி சொல்லிட்டு நான் விஜிட்டு வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட ட்ரெண்ட் ட்ரெங்க் பார்த்தீங்கன்னா பாரு ஐயோ விஜிட்டு அதாவது நீ ஒன்று ரெண்டு தப்பாக பண்ணுற அதாவது நீ நிறைய டைமில் எனக்கு போய் நிறைய குழப்பத்தெல்லாம் வந்து ஏற்படுத்திட்டு இருக்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொதல் டைமில் எனக்கு நீ போனே அந்த டைமில் டாக்டர் ஜீரோ கிட்ட இருந்து ஒரு இரும்பு கை வாங்கினால அந்த இரும்பு கை வாங்கிட்டு நீ பாட்டு ஆட்டிக்கிட்டு தோல் மேலே தூக்கி போட்டு வந்துட்ட பட் அதுக்கப்புறமா அந்த டாக்டர் ஜீரோ அந்த திருட்டு பையன் இருக்கானே ஒன்னோட டிஎன்ஏ எடுத்து அந்த செல்லுக்கிட்ட கொடுத்துட்டான் செல்லுக்கிட்ட கொடுத்து ஒரு அல்ட்ரா செல் அல்ட்ரா செல்லாம் மாற்றிட்டான் ஸோ அவங்க கவர்மெண்ட் இந்த உலகத்தை காப்பாற்ற நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா ஒரு வழியாக பரவாயில்ல லார்ட் பீரூஸ் அந்த இடத்துக்கு வந்து கோகுக்கு கார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷனாக மாற்றி அதுக்கப்புறமா கோகு பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு வழியாக பீட் பண்ணிட்டான் பட் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் உனக்கு தெரியுமா ஓகே அதை விடு அது உனக்கு தெரியாது அடுத்த டைமில் நீ போய் சென்சோ பின் வாங்கினே யாருக்கிட்ட குவான்கிட்டேயும் கோகு கிட்டே இருந்தோம் அந்த சென்சோ பின் வாங்கிட்டு நீ பார்த்து மறுபடியும் தோல் தூக்கி போட்டு போயிட்ட அதுக்கப்புறமா ஓகே அந்த டைமில் ஏதோ கொஞ்சம் நல்லது நடந்துச்சு ஏன்னா ஓகே சென்சோ பின்னே இல்லாமல் குஹான் வந்து செல்ல பீட் பண்ணிட்டான் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரொம்ப மோசையா அதாவது நீ வந்து பவர் அப் ஒன்று பண்ண பார்த்தியா அந்த பவர் அப்ல என்ன நடச்சு உனக்கு தெரியுமா அந்த பவர் அப்ல சுற்றி இருந்த ஜீ வர்ரைஸ் எல்லாமே இடைசேட்டாங்க இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக்கை பிடிக்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட விஜய் பார்த்திங்கன்னா ஐயோ என்ன சொல்கிறேன் இப்படி எல்லாம் நடந்திருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலையே ஸோ இதெல்லாம் நீ என்கிட்ட எதுக்கு சொல்ல வர அதாவது நான் பண்ணுறதுலாம் தப்பா அப்போது எல்லா கார்டும் வந்து ஹியூமனில் வந்து அழிப்பாங்க பூமியில் இருக்கிற ஹியூமன் பூமியில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் அழிப்பாங்க ஸோ நான் வந்து வீடிக்கை பார்த்துட்டு இருக்கேமா நான் வந்து கையை கட்டிக்கிட்டு அவங்க காலை நக்கிட்டு நக்கிட்டுருக்கணுமா அப்படி சொல்லிட்டு நான் விஜய்ட்டு கேட்க அப்போ நம்ம டேங்க் நான் சொல்கிறான் ஆமாம் அதுதான் பண்ணணும் ஏன்னா நீ போயிட்டு எல்லா டைம்லையும் லைனையும் ரொம்ப குழப்பிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லைன் வந்து சேஞ்ச் ஆகுது எல்லா ஸ்டோரியும் சேஞ்ச் ஆகுது நிறையா மக்கள் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ஐயோ ட்ரங்க் அப்போல்லாம் வந்து இருக்க முடியாதா அதாவது நீ ஒரு முட்டால் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா கோவத்தில் இன்னொரு ஒரு பாராட்ட பொண்ணு பண்ணுறான் அப்போ டக்குன்னு ஒரு வாய்ஸு டேடி நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம கோட்டேனு டேய் கோட்டேனே நீயாவது வந்து நீயாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கோட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க் சொன்னால் சொல்கிறான் இங்கே பாரு டேடி அதாவது நாங்கள் சொல்கிறது ஒழுங்காக கேளு எங்கள் கூட அழகாக வந்துரு அப்படின்னு சொல்கிறான் ஒரு பாயிண்ட் சொல்ல மாறன்ட்டேன் அதாவது நம்ம ட்ரங்க் ஒரு கட்டதாக சொல்லுவான் ஸ்டார்டிங்கில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வந்திருப்பான் ஓகேங்களா அந்த போலீஸ் பேட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரோல் டீம் அந்த போலீஸ் பேட்ரோல் இருந்து வந்திருப்பான் அது மட்டும் ஸோ இப்படி கோட்டையினும் இதே மாதிரி சொல்றத கேட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகிடான் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து முட்டா பசங்க மாரி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அதனால தான் இவ்வளோ எகத்தளமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாம டே உங்க ரெண்டு பேர் என் பசங்களை எனக்கு எதிராக திருப்பினது யாரா யாரா உங்களுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னது உங்களோட டீம் லீடர் யாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ட்ரங்க் சொல்கிறேன் இது மாதிரி கருணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடஸ் அதாவது அதாவது காடஸ் ஆஃப் டைம் காலத்துக்கெல்லாம் நேரத்துக்கெல்லாம் கடவுள் அந்த கனாவா அப்படின்றவங்க தான் அந்த காடஸ் தான் எங்களுக்கு வந்து காடு அவங்க தான் என்னோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க் சொல்கிறான் இதை கேட்ட விஜயிட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்னரா ஓஹோ அவ தானா அப்போ அவள் தான் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என்னையே வந்து பிடிக்க அமைச்சிருக்கான் பரவாயில்ல அவளையும் விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயிட்டு வந்து கோப்புறான் ஸோ இதை கேட்ட ட்ரங்க் யார் இது கேட்ட கோட்டிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாடி ஏன் டாடி இது மாதிரி எல்லாத்தையும் தப்பாக நினச்சிட்டு இந்த மாதிரி எல்லா காடும் வந்து யார் தப்பானவன் கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு சில காடு வந்து உங்கள் பூமியை உங்கள் குடும்பத்தை அழிச்சிட்டாங்கன்னா எல்லா காடும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த கர்ணாவா அப்படின்ற காடு வந்து ரொம்ப நல்லவங்க எங்க டைம்ல இருக்க காடு எல்லாமே நல்லவங்க வந்து எங்க பேச்சு கேளுங்க எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க் சொல்ல மறுபடியும் வெஜிடூர் பார்த்தீங்கன்னா டே எங்க நான் ரொம்ப கோவப்படுத்துட்டீங்கன்னா அதாவது எல்லா கார்டும் நல்லவங்களாம் கிடையாது நான் மீட் பண்ண எல்லா கார்டுமே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜிட்டூ சொல்கிறான் ஸோ ஓகே அதாவது நம்ம ட்ரங்க் சொல்கிறான் அதாவது உள்ளே இருக்கிறது எங்கள் அப்பானாச்சு எங்கள் அப்பா வெஜிட் ஸோ அவர் வந்து திருந்த மாட்டார் அவருக்கு வந்து அவரோட கௌரவம் அவரோட ப்ரைடு தான் முக்கியம் ஸோ அதனால மனுஷன் வந்து பேசினா வேலைக்கு ஆகாது கோட்டை நம்மளோட வேலை காமிப்போம் அப்படின்னு சொல்ல அப்போ கோட்டே ட்ரங்க் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபியூஷன் ஆகிறாங்க ஸோ ஃபியூஷன் ஆகி கோட்டேங் சார் மாதிரி நிற்கிறாங்க இதை பார்த்து விஜய் டூ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க பரவாயில்லையே ஃபியூஷன் டெக்னிக்கா ஏன் கூட சண்டை போட போகிறீங்க பட் ஃபியூஷன் டெக்னிக் ஒரு நல்ல டெக்னிக் தான் பட் எனக்கு எது அது வந்து வேலைக்காவே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட் சொன்னாங்க கோட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டேடி எங்களை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாத நாங்களும் ரொம்ப பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சமையான பண்ண பண்ணுறானுங்க இவனுக்கு என்ன ஃபார்மோட மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சும்மா ஐஸ்லாம் ரெட் கலரில் மின் அப்படியே அந்த மின்னல் தெரிக்க அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் மாற அப்படியே சும்மா பீஸ்ட் ஃபார்முக்கு மாறி நிற்கிறானுங்க ஸோ இதுதான் எங்கள் அண்ணன் பீஸ்டு கோகான்னு சொல்லி கொடுத்தா அந்த பீஸ்ட் ஃபார்ம் பீஸ்ட் கோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறானுங்க ஸோ இதை பார்த்து வெஜிட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறான் டோபராக அதாவது பீச் ஃபார்மா பரவாயில்ல ஓகே ஓகே கோவான் வந்து பீச் ஃபார்ம்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கான் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல அததான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கானா பரவாயில்ல நல்ல ஃபார்ம் தான் சரி வாங்க மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா ஸோ மாதிரி பீஸ்ட் கோட்டைனா மாறின இவனுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கா டேடி ஒன்னே போட போறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சாமையான பண்ண பண்ணுறானுங்க பாரோ பண்ணி டக்குன்னு நம்ம விஜய்டூ மேலே போய் மோதுறானுங்க ஸோ நம்ம தலைவன் சும்மா இருப்பானா டே தம்பிகளா வாங்க பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜிட் ஒரு பாரோவ் பண்ண அவனோட அந்த ஃபைனல் ஃபார்முக்கு மாறான் மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ ரிங் வந்து தலைவனுக்கு பின்னாடி வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையே சித்து அப்படின்ற அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து கிரியேட் பண்ணி தான் கிரியேட் பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ண அப்போ டக்குன்னு ஒரு செங்கல் நம்ம கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஆகி விஜிட்டுக்கு பின்னாடி பின்னாடி போய் நிற்கிறான் ஸோ இதை பற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு முன்னாடியே தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டை நடிக்க வர டக்குன்னு இந்த பக்கம் கோட்டினை அந்த பெரிய பிளேட் இருக்கும் பார்த்திங்களா அந்த கட் கட்ஸோட பிளேடு தான் இன்னமும் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த டிஸ்ட்ரக்ஷன் பிளேடை வச்சு நம்ம தலையை மேலே ஒரு அடி அடிக்க தலையை பற்றி அந்த பிளேடை வந்து அசால்ட்டாக தடுத்துட்றான் ஸோ இதை பார்த்து இவனுக்கு ஷாக் ஆகிடுனாங்க ஷாக் ஆகிட்டு டக்குன்னு இவனுக்கு வந்து பின்னாடி ரொம்ப தூரமாக போயிட்டு நிற்கிறானுங்க அப்போ இதை பார்த்தா நம்ம தலையை பார்த்திங்கன்னா டே கோட்டிங்ஸ் நீங்கள் தான் ரொம்ப பீஸ்ட் ஆச்சு அப்புறம் எதுக்கடி ஓடுற முன்னாடி வாடி வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பக்கம் நம்ம கோட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை வச்சு ஒரு சுற்று சுற்றுறானுங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்தா நம்ம தலையை பார்த்தா டே என்னடா பண்ணுறீங்க அதாவது ரொம்ப போர் அடிக்கிறான் என்னெல்லாம் நீங்கள் ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணல இந்த பிளேடை வச்சுருக்கீங்களே அதாவது இந்த பிளேடோட ஒரிஜினல் மாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப வந்து அழுவான் ஏன்னா இந்த பிளேடை உங்களுக்கு ஒழுங்காக காப்பி பண்ண தெரியல மாஸ்டர் பண்ண தெரில ஸோ இந்த பிளேடை நீங்கள் எதுக்குடா வச்சு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆவோட அந்த வெப்பனான ஸ்லேயர் சீற்ற வர வச்சுறான் வர வச்சு இவன் ஒரு சுத்த சுத்த போது பார்த்தீங்கன்னா கோட்டிங்கனா போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு கீழே அந்த தரை பார்த்தீங்கன்னா உடையுது ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது சும்மா தரைய பொந்துக்கிட்டு வெஜிட் மேல ஒரு வெட்டு அவ்வளவுதான் தலையை பார்த்தீங்கன்னா பின்னாடி போவேன் அப்பதான் ஒரு ரத்தம் வருது அந்த ரத்தம் வருதுன்னு பார்த்தா இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கிற டைமில் டக்குனு பூமியை வந்து நம்ம வெஜிட் மேலே ஒரு வெட்ட ஒன்று போட்டு விட்டுறாங்க பார்த்த அது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சா தலையில ஒரு பெரிய கூடு சோ அப்போ வெஜிட் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லையே கோட்டிங்ஸ் ஏன் மேலே கை வச்சிட்டீங்க என்னையே ரத்தம் வர வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க இந்த பக்கம் கோட்டிங்ஸ் சும்மா அப்படியே கெத்து கட்டுறாங்க ஆமா பார்த்தல்ல பீஸ்ட் கோட்டிங்ஸ் அதாவது ஒரு வெட்டு எங்களுக்கு ஒன்றையை பழக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த பக்கம் டேய் ஒரு வெட்டு ஒன்று போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா இல்லை ஓவராக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சிரிக்க அவனும் அந்த காயம் அந்த வெட்டு காயம் பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹீல் ஆகிடுது அந்த வெட்டு காயம் சுத்தமாக ஹீல் ஆகி சரியாக போச்சு இதை பார்த்த கோட்டிங்ஸ் டேய் எப்படி எப்போ சரியாச்சு இப்போதான் தான் நான் அவ்வளோ பெரிய வெட்டு ஒன்று போட்டு நம்ம அப்பா வந்து எப்போ ஆகிருக்கான் இந்த விஜிட்டு வந்து எப்படி மாறியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கோட்டிங்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க விஜிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷனே கிடையாது இவன் ஒரு கடவுளும் கிடையாது இவன் ஒரு டீமன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க கட்டுறீங்க அப்போ இந்த பக்கம் ஓகேடா நீங்கள் உங்கள் வேலையை கட்டுறீங்க இப்போ நான் என் வேலையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம தலையை ஒரு பவர் அப் இந்த பக்கம் நீ காட்டா நானும் காட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோட்டின் ரெண்டு பேரும் பவர் அப் பண்ணானுங்க ஸோ இந்த பக்கம் தலையை பற்றின ஒரு பவர் அப் பண்ணி சூப்பர் சென் ஒன்றுக்கு மாறும் ஸோ இந்தமாதிரி சூப்பர் சென் ஒன்னாக மாறின உடனே டக்குன்னு இதை பார்த்த கோட்டிங்ஸ் யோ என்னையா எங்களோட பவர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிட்டு எங்களை ரொம்ப குறைச்சி இட போடுற உன்னோட ஃபுல் பவர் காமி ஏன் சூப்பர் சென் ஒன்னாக மாறுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு இதுவே உங்களுக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்னிங் ஸ்பீடில் சொடக்க போகிற நேரத்தில் ஒரு செம்மையான வயிற்றில் ஒரு பஞ்சிங் பண்ணுறாங்க நம்ம தலைவன் அவ்வளோதான் கோட்டிங்ஸ் ஒரு பஞ்சுக்கு அவங்களோட பேஸ் ஃபார்முக்கு மாறிட்டானுங்க அவ்வளோதான் பேஸ் ஃபார்முக்கு மாதிரி சுருண்டு கீழே விழுந்துறானுங்க ஸோ இந்த பக்கம் நம்ம தலைவன் டே எவ்வளோ நேரம்டா இப்படி பண்றீங்க அதனால தான் டக்குன்னு வந்து மேட்சை முடிச்சுட்டேன் ஸோ அது உங்களை கொள்றதுக்கு வந்து எனக்கு மனசு இல்லை அதாவது நீங்க எந்த டைமில் சேர்ந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த யூனிவர்ஸை சேர்ந்தாலும் சரி உங்களை கொள்றதுக்கு எனக்கு எப்பயுமே மனசு வராது ஏன்னா நீங்க என்னோட பசங்க அதை மட்டும் யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் என்ன சொல்றேன்னா ஓகே உங்களை வந்து நான் கொல்ல மாட்டேன் பட் உங்களை என்னோட பாதியில் அதாவது என் உடம்புக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன் சோ நீங்க எனக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்றாங்கன்னா டக்குனு ஒரு பிங்க் கலர் பீம் ஒன்று ஷூட் பண்றான் அது சும்மா வேகத்துல அந்த பிங்க் கலர் பீம் போது இடா பீம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டிங்ஸ் வந்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கோட்டிங்ஸ் மேல அந்த பீம் வந்து பட்டுருது பட்டுட்டு அவனை ஒரு சாக்லேட்டா மாத்துறது பூவோட பவரை யூஸ் பண்ணி நம்ம தலையை வெஜிட்டு பார்த்தீங்கன்னா கோட்டையை வந்து ஒரு சாக்லேட்டாக மாற்றிட்டுப்பான் ஸோ அந்த சாக்லேட்டாக மாற்றிட்டு வெஜிடூ என்ன சொல்லுவேன்னா பரவாயில்ல அதாவது உன்னை நான் என்றைக்கும் கொல்ல மாட்டேன் ஸோ உன்னை நான் சாப்பிட்டு எனக்குள்ள அதாவது எனக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுக்க போகும்போது அப்போ டக்குன்னு ஓகே அந்த சாக்லேட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை சாக்லேட்டை எடுக்க போவேன் அப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தான் அந்த சாக்லேட்டை மிதிச்சிடறான் மிதிச்சு சும்மா சட்னி ஆக்கிறான் சாக்லேட்டை யாராவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே சும்மா ஒரு நீளமான கோட்டை போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் ஹேரில் ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் நிற்கிறான் யாராவே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த பக்கம் அந்த ஆள் இந்த மாதிரி மாய மாய் விஜி டூ விஜி டூ அதாவது இவ்வளோ குடூரமாக நீ இருப்பியா அதாவது கடவுள்களை கொண்டது மட்டும் இல்லாமல் உன்னோட பசங்களையே நீ வந்து சாப்பிட துணிஞ்சிட்ரு ஒன்ன மாதிரி ஒரு குடூரமான அப்படா நான் பார்த்துக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் டேய் என் பசங்களை நான் ஒன்றும் சாப்பிடலை அவனை வந்து எனக்குள்ளே தான் வச்சுக்க போறேன் என்ன விஷயமே தெரியாமல் சும்மா டக்குன்னு கிளைமேக்ஸ் வந்து சீன் போறே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கேட்க ஸோ இதை கேட்டால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஓகே என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு நாதா மாதரா மாதரா உச்சிகா ஸ்ட்ராங்கர் ஸ்டானா ஃபைவ் பர்சனில் நானும் ஒருத்தவன் அந்த ஸ்ட்ராங்கர் ஸ்டானா வாரியர்ஸில் நானும் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நேமை சொல்கிறான் ஸோ மதரா உச்சிகா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல யாரும் இல்லை நம்ம தலைவன் தான் ஸோ அதாவது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நெருட்டில் இருந்து இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன் திஸ் கைஸ் அண்ட் இதோட இந்த சாப்டர் முடியுது அண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் தான் மதரா அப்படிப்பட்ட மதரா உச்சிகா பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் போல்ஸ் இதில் வந்திருக்காரு ஸோ வேறலாம் இருக்க போது ஸோ மதராவுக்கும் எஜிட்டுக்கும் இந்த ஃபைட்டை பார்க்க யார் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் மதாராவ டோ தோக்கடிக்க முடியுமா அப்படின்ற உங்களோட தார்ஸை பற்றினா மறக்காமல் கமர்ஷியலில் தட்டி விடுங்க ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நீங்கள் நம்ம தலையோட ஃபேனாக இருந்தால் இந்த சீரிஸோட ஃபேனாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மதாராவோட ஃபேனாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன சோட்டில் பார்ப்போம் அண்ட் தான் சீதன் ஹகா